ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, திருப்பதிக்கு தரிசனம் போகிறீங்க அப்படின்னா நம்ம மூலவரை தரிசனம் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரியான தரிசன டிக்கெட்லாம் இருக்குது, அதை எப்படி நீங்கள் புக் பண்ணணும், ஸோ யார் யாருக்கு அந்த தரிசன டிக்கெட் எலிஜிபிள் இருக்குது அப்படின்றத பற்றின கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ எதுக்காக நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நிறைய பேர் தரிசனம் போகிறவங்களுக்கு ஸோ இவ்வளோ தரிசன டிக்கெட் எல்லாம் இருக்கா, இந்தந்த வாய்ப்புகளெல்லாம் தரிசனம் புக் பண்ணலாமா அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற தரிசன டிக்கெட் சர்வதர்ஷன டிக்கெட். ஸோ இந்த டிக்கெட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இலவச தரிசன டோக்கன். ஸோ இதுக்கு இப்போதைக்கு உங்களுக்கு டிக்கெட் வந்து எடுக்க தேவையில்லை, டைரெக்டாக நீங்கள் போயிட்டு இலவச தரிசன கியூவில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். முன்னாடியெல்லாம் வந்து இதுக்கான டிக்கெட்ஸ் வந்து ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைனில் இஷ்யூ பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக இருக்க அப்டேட் பார்த்தீங்கன்னா, சர்வ தரிசனத்தில் சாமி தரிசனம் பார்க்குறதுக்கு எந்த ஒரு டிக்கெட்டுமே நீங்கள் வாங்க தேவையில்லை, இலவசமாக எந்த பக்தர்களும் எந்த நேரத்துலையும் நீங்கள் இந்த கியூவில் ஜாயின் பண்ணி மூலவரை வந்து தரிசனம் பண்ணலாம். இதுதான் சர்வ தரிசனத்துக்கான டிக்கெட். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது 300 ரூபாய் தரிசன டிக்கெட். இந்த 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் மட்டும்தான் புக் பண்ண முடியும், ஆஃப்லைனில் எங்கேயுமே இந்த டிக்கெட் உங்களுக்கு கிடைக்காது. புக்கிங் ஓப்பன் ஆகும்போது நம்ம புக் பண்ணிக்கலாம். ஒரு மொபைல் நம்பரை யூஸ் பண்ணி மேக்ஸிமம் நம்ம 6 பேர் வரைக்கும் புக் பண்ணிக்கலாம். ஃப்ரீ தரிசனத்துக்கும் இந்த தரிசன டிக்கெட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ தரிசனத்தை பொறுத்த வரைக்கும் க்ரௌடாக இருக்குது அப்படின்னா ஒரு சில நாட்களில் நீங்கள் 15 மணி நேரம் கூட சாமி பார்க்குறதுக்கு வெயிட் பண்ணணும். ஆனால் இந்த 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டுக்கு நம்ம அவ்வளோ நேரம் வெயிட் பண்ண தேவையில்லை, மினிமம் 2-5 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் ஈஸியாக சாமி பார்த்துட்டு வந்துடலாம். இந்த 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டில் போகிறவங்க உங்களோட 11 வயசு கீழே இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு டிக்கெட் வந்து வாங்க தேவையில்லை. ஒன்ஸ் வந்து ஒவ்வொரு மாதமும் 20ஆம் தேதிக்கு மேலே இந்த டிக்கெட் ஆன்லைனில் ஓப்பன் ஆகும். ஸோ அடுத்த மாதத்துக்கு முன்னாடி மாதம் ஓப்பன் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது, 2 மாதத்துக்கு முன்னாடியே டிக்கெட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுறாங்க. ஸோ இதுதான் 300 ரூபாய் தரிசன டிக்கெட், வேணும்னா நீங்கள் ஆன்லைனில் தான் புக் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற தரிசன டிக்கெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வர்ச்சுவல் சேவா டிக்கெட். இது 500 ரூபாய் தரிசன டிக்கெட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷனாக வச்சுக்கலாம். இதில் வந்து நீங்கள் சேவாவுக்கு ஒரு 200 ரூபீஸும் தரிசன டிக்கெட் 300 ரூபாய் தரிசன டிக்கெட் வந்து இதில் கொடுப்பாங்க. இது வந்து நமக்கு 300 ரூபாய் தரிசன டிக்கெட் புக் பண்ண முடியல, டிக்கெட் கிடைக்கல அப்படின் போது இதை ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷனாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 300 ரூபாய் தரிசனத்தில் நம்ம எப்படி சாமி பார்க்க போகிறோமோ சேம் அதே மாதிரி தான் இந்த 500 ரூபாய் தரிசன டிக்கெட்லேயும் இருக்கும். இந்த டிக்கெட் எப்போவுமே 300 ரூபாய் தரிசன டிக்கெட் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா தான் அந்த மாதத்துக்கு வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. சப்போஸ் உங்களுக்கு 300 ரூபாய் தரிசன டிக்கெட் கிடைக்கல அப்படின்னா இந்த ஆப்ஷன் மூலமாக நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் சேவா டிக்கெட்டை வந்து புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் தரிசன டிக்கெட் வந்து புக் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டிக்கெட்டுக்கு லாகின் ஐடி பாஸ்வேர்ட் வேணும். ஒரு புக்கிங்கில் நீங்கள் 2 பேர் வரைக்கும் மேக்ஸிமம் புக் பண்ணலாம். இன்னொரு டைம் புக்கிங் வேணும்னா நீங்கள் அதே லாகின் ஐடி யூஸ் பண்ணி இன்னொரு 2 பேருக்கு புக் பண்ணிக்கலாம். 11 வயசு கீழே இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இந்த தரிசன டிக்கெட்டும் நீங்கள் எடுக்க தேவையில்லை. இதோட வெயிட்டிங் டைம் உங்களுக்கு வந்து 2-5 மணி நேரம் தான் ஆகும். இந்த டிக்கெட்டும் ஆன்லைனில் மட்டும்தான் கிடைக்கும், ஆஃப்லைனில் எங்கேயுமே கிடைக்காது. அடுத்ததாக இருக்கக்கூடியது விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட். இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 டைப்பில் இருக்குது. ஒன்று வந்து நம்ம எம்பி எம்எல்ஏ கிட்ட ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வாங்கிட்டு போயிட்டு முத நாளே கொடுத்தோம் அப்படின்னா, அதாவது ஜேஇஓ ஆஃபீஸில் நீங்கள் கொடுக்கணும், 12 மணிக்குள்ளார நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்த நாள் தரிசனம் போகிறதுக்கான எஸ்எம்எஸ் உங்களுக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு 500 ரூபாய் நீங்கள் பே பண்ணி இந்த விஐபி தர்ஷன் டிக்கெட் வாங்கி நீங்கள் உடனே சாமி வந்து பார்த்துடலாம். ரொம்ப நேரம் நம்ம வெயிட் பண்ணணும் அப்படின்றதுல ஒரு 1/2 hour நம்ம சாமி தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம். அதுவும் குறிப்பிட்ட டைமிங் தான் இருக்கும். ஸோ அது இல்லாமல் காமன் பீப்புள் வேற என்ன மெத்தடில் வந்து விஐபி தர்ஷன் போகிறது அப்படின்னா, ஸ்ரீவாணி டோனர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து நம்ம ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டுக்கு 10,000 ரூபீஸ் நம்ம டொனேஷன் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம 500 ரூபாய் டிக்கெட் வாங்கிட்டு இந்த விஐபி பிரேக் தர்ஷனில் போகலாம். 20,000, 30,000, 40,000 இந்த மாதிரி நீங்கள் டொனேஷன் கொடுக்கும்போது நீங்கள் உங்கள் கூட ஒருத்தங்க 2 பேர் இந்த மாதிரி வந்து கூட்டிகிட்டு போகலாம். ஸோ இந்த தரிசன டிக்கெட் எல்லா மாதமுமே உங்களுக்கு அவைலபிள் இருக்கும். நீங்கள் ஆன்லைன்லேயே டொனேஷன் பண்ணிவிட்டு இதுக்கான பிரேக் தர்ஷன் டிக்கெட்டை நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து புக் பண்ணிக்கலாம். விஐபி பிரேக் தர்ஷனம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 மெத்தட் இருக்குது. ஒன்று விஐபி ரெக்கமெண்டேஷன் லெட்டர் மூலமாக போகிறது, இன்னொன்று வந்து நம்ம டொனேஷன் பே பண்ணி அது மூலமாக தர்ஷன் டிக்கெட் வாங்கி போகிறது. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற தர்ஷன் டிக்கெட் பார்த்தீங்கன்னா, கை குழந்தைகளுக்கான தரிசன டிக்கெட். இதுக்கு நீங்கள் முழுக்க எந்த அமௌண்ட்டும் பே பண்ண தேவையில்லை, இலவசமாக தான் தரிசன டிக்கெட் வந்து கொடுக்குறாங்க. இதுக்கு முக்கியமாக அந்த குழந்தைக்கு 1 வயசுக்கு கம்மியாக இருக்கணும், அதாவது 12 மாதத்துக்கு உட்பட்ட குழந்தைகளாக இருக்கணும். சுபதம் என்ட்ரியில் போயிட்டு அந்த குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட்டும் அந்த பேரண்ட்ஸோட ஆதார் கார்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான டைம் போட்ட ஒரு டிக்கெட் வந்து கொடுப்பாங்க. இது வந்து 300 ரூபாய் தரிசனத்தில் தான் நீங்கள் சாமி பார்க்க போவீங்க.
கை குழந்தைகளை வச்சுட்டு நம்மளால ஃப்ரீ தரிசனமோ 300 ரூபாய் தரிசன டிக்கெட் புக் பண்ணல அப்படின்னா அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷனா தான் இது கொடுக்குறாங்க. சிறப்பு நாட்கள், இப்போ பிரம்மோற்சவம் வருது இல்ல அப்படின்னா வேற ஏதாவது சிறப்பான நாட்கள்ல இந்த தரிசன டிக்கெட் கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்க இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ண முடியாது. முழுக்க முழுக்க இலவசமா கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் தரிசன டிக்கெட் தான் இந்த இன்ஃபான்கான தரிசன டிக்கெட். இதை பத்தி டீட்டெயிலா நம்ம சேனல்ல கொடுத்துருக்கோம், ஸோ செக் பண்ணி பாருங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போற டிக்கெட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன் அண்ட் டிசபிலிட்டி பர்சன்ஸ்க்கான ஸ்பெஷல் தரிசன டிக்கெட். ஒவ்வொரு மாசமும் 20ஆம் தேதிக்கு மேல ஓபன் பண்ணுவாங்க. இப்போ அக்டோபர் மாசம் அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி மாசமே வந்து இந்த டிக்கெட் வந்து ஆன்லைன்ல ஓபன் ஆகும். ஆன்லைன்ல தான் நீங்க புக் பண்ண முடியும். 65 வயசுக்கு மேற்பட்டவங்க இந்த சீனியர் சிட்டிசனுக்கான தரிசன டிக்கெட்டை நீங்க ஆன்லைன்ல புக் பண்ணிக்கலாம். கூட உங்க ஒய்ஃப் இல்லைன்னா உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒருத்தவங்களை நீங்க கூட்டிட்டு போகலாம். அவங்களுக்கு 50 வயசுக்கு மேல இருக்கணும். வயசானவங்க, மாற்றுத்திறனாளிகள் சிரமம் இல்லாம சாமி தரிசனம் பார்க்கணும் அப்படின்னா இது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன். நீங்க ஆன்லைன்லயே புக் பண்ணிக்கணும். அதே மாதிரி கூட வரவங்களுக்கும் ஆன்லைன்லயே நீங்க வந்து புக் பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கு எந்த ஒரு பேமெண்ட்டும் நீங்க பண்ண தேவையில்லை, ஃப்ரீ டிக்கெட் தான். மாற்றுத்திறனாளிகள் புக் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கான ஐடி கார்டு கண்டிப்பா இருக்கணும். அதே மாதிரி தீராத நோய்வாய்ப்பட்டவங்க, சர்ஜரி பண்ணவங்க, அதுக்கான மெடிக்கல் சர்டிபிகேட் இருந்துச்சு அப்படின்னா இந்த தரிசன டிக்கெட் மூலமா நீங்க ஈஸியா தரிசனம் பார்க்கலாம். இந்த தரிசன டிக்கெட் இருக்கிறவங்களுக்கு 30ல இருந்து 45 நிமிஷத்துக்குள்ள சாமி தரிசனம் பார்த்துட்டு வர மாதிரி தான் இருக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஆர்ஜித சேவா தர்ஷன் டிக்கெட். இந்த ஆர்ஜித சேவால கல்யாண உற்சவம், ஊஞ்சல் சேவா, சகஸ்கர தீபலங்கார சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம் அப்படின்னு சொல்லிட்டு 4 சேவா டிக்கெட் வந்து ஓபன் பண்ணுவாங்க. இந்த சேவாவிலையும் நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ இந்த சேவா முடிச்சதுக்கு அப்புறமா மூலவர் தரிசனமும் நீங்க வந்து பார்க்கலாம். இந்த டிக்கெட்டோட காஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஊஞ்சல் சேவா மற்ற சேவாவுக்கு எல்லாமே வந்து ஒரு பர்சன் கூட புக் பண்ணிக்கலாம். 500 ரூபாய் டிக்கெட் இது. இதுவே நீங்க கல்யாணோற்சவ டிக்கெட் புக் பண்றீங்க அப்படின்னா ரெண்டு பேருக்கு மேக்சிமம் கண்டிப்பா புக் பண்ணணும். 1000 ரூபாய் பே பண்ணி நீங்க புக் பண்ணிட்டீங்கன்னா அந்த சேவா நடக்கும்போது சேவா முடிச்சுட்டு நீங்க சாமி தரிசனம் பார்க்கலாம், இல்ல சாமி தரிசனம் பார்த்துட்டும் நீங்க சேவாவுக்கு வந்து போகலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 300 ரூபாய் தரிசன டிக்கெட் கிடைக்கல. சில பேர் வந்து முதல் நாள் வந்து 300 ரூபாய் தரிசனத்துல போவாங்க, அடுத்த நாள் இன்னொரு டைம் சாமி தரிசனம் பார்க்கணும் அப்படின்னா இது ஒரு நல்ல ஆப்ஷன் தான். சீக்கிரமா நீங்க சாமி வந்து பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ அதனால இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தரிசனம் பார்க்கறதுக்கான ஒரு ஆப்ஷனா இருக்கு. சேவா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க தரிசனமும் பார்க்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போற சேவா டிக்கெட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் டிப் மூலமா வரக்கூடிய தரிசன டிக்கெட் தான். இதுல வந்து நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா குழுக்கள் முறையில செலக்ட் ஆயிருந்தோம் அப்படின்னா அந்த சேவால பார்ட்டிசிபேட் பண்றது மூலமா நம்ம மூலவரை தரிசனம் பண்ணலாம். இருக்க தரிசன டிக்கெட்லயே இது ரொம்ப ஸ்பெஷலான தரிசன டிக்கெட். என்ன அப்படின்னா மூலவரை நம்ம ரொம்ப பக்கமா போய் பார்க்கக்கூடிய சேவாஸ் எல்லாமே இதுலதான் இருக்கு. சுப்ரபாத சேவா, தோமால சேவா, அர்ச்சனா, அஷ்டதலபாத பத்மாராதனா அப்படிங்கிற இந்த சேவா எல்லாமே இந்த குழுக்கள் முறையில வரக்கூடிய இந்த சேவா டிக்கெட் மூலமா தான் கிடைக்கும். நிறைய பேர் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம செலக்ட் ஆனால் மட்டும்தான் இந்த சேவா மூலமாக நம்ம போய் சாமி தரிசனம் வந்து பார்க்கலாம். பட் செலக்ட் ஆனவங்களுக்கு இதுவும் ஒரு ஆப்ஷனாக வந்து இருக்கு. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற தர்ஷன் டிக்கெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா NRIக்கான தர்ஷன் டிக்கெட். இது முழுக்க முழுக்க வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய வெளிநாட்டவருக்கான ஒரு தரிசன ஆப்ஷனாக தான் இருக்கு. நீங்கள் வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்கு ரிசீவ் ஆயிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட பாஸ்போர்ட், கரண்ட்ல இருக்கக்கூடிய விசா கொடுத்து 30 நாளைக்குள்ள நீங்கள் 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் வாங்கி சாமி தரிசனம் வந்து பார்க்கலாம். இது ஆன்லைன்ல உங்களுக்கு கிடைக்காது. நீங்க ஆஃப்லைன்ல போயிட்டு தான் சுபதம் என்ட்ரில என்ட்ரன்ஸ்ல நீங்க ரிப்போர்ட் பண்ணிட்டு அங்கதான் நீங்க உங்களுக்கான தரிசன டிக்கெட் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுவும் வந்து மூலவரை தரிசனம் பண்றதுக்கான ஒரு தரிசன டிக்கெட்டா இருக்கு. அடுத்ததா இருக்க தரிசன டிக்கெட் பாத்தீங்கன்னா திவ்ய தரிசன டிக்கெட். நடைபாதை அலிப்பிரி ஸ்ரீவாரி மெட்டு வழியா நடந்து போகக்கூடிய பக்தர்களுக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி அவங்க சாமி பார்க்க கூடாது, சீக்கிரமா சாமி பார்க்கணும் அப்படின்றதுக்காக நடைபாதைகளை கொடுக்கப்படக்கூடிய டிக்கெட் தான் இந்த திவ்ய தரிசன டோக்கன் அண்ட் டிக்கெட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போதைக்கு இந்த தரிசன டிக்கெட் வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க. ஆஃப்டர் கோவிட்க்கு அப்புறம் இன்னும் வந்து ஸ்டார்ட் பண்ணல. இது ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா நடந்து போகக்கூடிய பக்தர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிக்கெட்டா இருக்கும். நடந்து போயிட்டு அவங்க வந்து ஒரு 2 லிருந்து 2.5 மணி நேரத்துக்குள்ள சீக்கிரமா சாமி பார்த்துட்டு வந்துடலாம். பட் இப்போதைக்கு இந்த டிக்கெட் வந்து ஸ்டார்ட் பண்ணல. ஸோ இதுவும் வந்து தரிசனம் பார்க்கறதுக்கான ஒரு தரிசன டிக்கெட்டா இருக்கு. அடுத்ததான் நம்ம பார்க்க போற தரிசன டிக்கெட் APSRTCயோட 300 ரூபாய் தரிசன டிக்கெட் தான். இந்த தரிசன டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க பஸ் டிக்கெட் கூட தான் புக் பண்ற மாதிரி இருக்கும். ஆன்லைன்லயே நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம். பட் இவங்களோட ரூல் படி நீங்க பஸ்ல டிராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா நிறைய பேர் வந்து தரிசன டிக்கெட்காக மட்டும்தான் இதை வந்து ரிசீவ் பண்ணிக்குவாங்க. நம்மளுக்கு 300 ரூபாய் தரிசன டிக்கெட், 500 ரூபாய் தரிசன டிக்கெட் கிடைக்கல, ஆனா ஃப்ரீ தரிசனத்துல போனா ரொம்ப நேரம் டைம் எடுக்குது அப்படின்றவங்க எனக்கு ஒரு தரிசன டிக்கெட் இருந்தா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா
இந்த டிக்கெட் ஆப்ஷன் ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். கொரோனா டைம்ல ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா லிமிட்டட் டிக்கெட்ஸ் தான் கொடுத்தாங்க. ஸோ அந்த சமயங்கள்ல நிறைய பேருக்கு சாமி தரிசனம் பாக்குறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருந்த ஒரே விஷயம் வந்து இந்த ஏபிஎஸ்ஆர்டிசியோட தரிசன டிக்கெட் தான். ஸோ இது மூலமாவும் நீங்க மூலவர தரிசனம் வந்து பண்ண முடியும். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு டூரிசம் தர்ஷன் டிக்கெட். இதை பொறுத்த வரைக்கும் ஒரு டூர் மாதிரி தான் கூட்டிட்டு போறாங்க. ஃபர்ஸ்ட் சென்னையில மட்டும்தான் இந்த டூர் வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு சில மாவட்டங்களுக்கு இந்த டூர் ஆனது விரிவுபடுத்தப்பட்டிருக்கு. இது மூலமா நீங்க அவங்களோட தமிழ்நாடு டூரிசம் பஸ்லயே போயிட்டு சாமி தரிசனம் சீக்கிரம் பார்த்துட்டு வந்துடலாம். இதுலயும் உங்களுக்கு 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட்ல தான் கூட்டிட்டு போறாங்க. அடிஷனலா வந்து உங்களுக்கு பஸ்ல போறது ஃபுட்டு இது எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ ஒரு டூர் மாதிரி நம்ம போனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றவங்களுக்கு இந்த ஆப்ஷன் ஒரு நல்ல பெஸ்டா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு 300 ரூபாய் தரிசன டிக்கெட், 500 ரூபாய் தரிசன டிக்கெட் இது எல்லாமே தீர்ந்துருச்சு அப்படின்னாலும் இந்த தரிசனம் அதாவது இந்த டூர் பேக்கேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அவைலபிள் இருக்கும். 7 நாளைக்கு முன்னாடி நீங்க டூர் போறதுக்கு ஒரு 7 நாளைக்கு முன்னாடி கன்ஃபார்மா நீங்க வந்து புக் பண்ணிக்கணும். ஆன்லைன்லயே புக் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் வந்து நம்ம சாமி தரிசனம் பாக்குறதுக்கான ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனா வந்து இருக்கு. அடுத்ததான் நம்ம பார்க்க போற ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஐஆர்சிடிசியோட டூரிசம் தர்ஷன் டிக்கெட் தான். ரயில்வே சுற்றுலாத்துறையால இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா கண்டக்ட் பண்றாங்க. இதுல வந்து உங்களுக்கு உங்களோட ஊர்ல இருந்தே வந்து நீங்க திருப்பதிக்கு ட்ரெயின்ல வந்துட்டு அங்கேயே இருந்து உங்களுக்கு திருப்பதி டெம்பிளுக்கு கூட்டிட்டு போற ஒரு தர்ஷன் டிக்கெட்டும் இருக்கு. அது இல்லாம இது வந்து டூர் பேக்கேஜஸ் மாதிரி தான் பண்றாங்க. அது இல்லாம திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன்ல உங்களை பிக்கப் பண்ணி திருமலையில போய் தரிசனம் பார்த்துட்டு வர மாதிரி ஒரு பேக்கேஜும் வந்து இருக்கு. அது இல்லாம இப்போ நீங்க திருப்பதி கோவிலுக்கு போயிட்டு ஸோ அது இல்லாம காலஹஸ்தி இந்த மாதிரி டெம்பிள்ஸ்க்கு போகக்கூடிய பேக்கேஜஸும் கூட வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுல நான் சொன்ன திருமலைக்கு மட்டும் நீங்க தரிசனம் போயிட்டு வந்து உங்களை திரும்பவும் திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன்ல இறக்கி விட்டுருவாங்க. இந்த டிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா 990 ரூபாய் பேக்கேஜ் வந்து வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பேக்கேஜஸ் வந்து இருக்கு. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. இந்த ஐஆர்சிடிசியோட டூரிசம் பேக்கேஜஸ் மூலமாகவும் நம்ம மூலவர சீக்கிரமா தரிசனம் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. நம்ம கூட கைடு வந்து வந்துருவாங்க. அவங்களே வந்து அந்த டைமுக்கு கூட்டிட்டு போயிட்டு சாமி தரிசனம் பார்த்துட்டு வெளியில வந்து கூட்டிட்டு வந்துருவாங்க. அண்ட் லாஸ்டா நம்ம பார்க்க போற தர்ஷன் ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர்மி டிஃபென்ஸ் தர்ஷன் டிக்கெட்டு. ராணுவத்துல வேலை செய்யக்கூடியவங்களுக்கான சிறப்பு தரிசன டிக்கெட் தான். ஸோ இப்போதைக்கு இந்த தரிசன டிக்கெட் பாத்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க. பட் ரீகண்டினியூ பண்ணிட்டாங்களா என்ன அப்படின்றதோட அஃபிஷியல் நான் வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். இதை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆன்லைன்ல வந்து புக் பண்ண முடியாது. ஆஃப்லைன்ல போயிட்டு சுபதம் என்ட்ரன்ஸ்ல அந்த ஆர்மியில வேலை செய்யக்கூடிய அந்த பர்சனோட ஐடி கார்டு கொடுத்து அவங்க கூட 2 பேர் வந்து தர்ஷனுக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த பர்சன் டைரக்டா போனா மட்டும்தான் இந்த சிறப்பு தரிசன டிக்கெட்ல அவங்க சாமி தரிசனம் வந்து பார்க்க முடியும். ஸோ இத்தனை வகையான தரிசன டிக்கெட் இருக்கு. பட் நார்மலா இருக்கக்கூடியவங்களும் சாமி வந்து பாக்குறதுக்காக தான் சர்வ தரிசன டிக்கெட் வந்து இருக்கு. அதுக்கு நீங்க டோக்கன் வந்து வாங்க தேவையில்லை. எப்படி வேணாலும் நீங்க போயிட்டு கியூல ஜாயின் பண்ணி சாமி வந்து பாத்துக்கலாம். எந்த ஒரு ஐடி ப்ரூஃபுமே தேவையில்லை. மீதி நான் சொன்ன தர்ஷன் டிக்கெட்டுக்கு எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஐடி ப்ரூஃப் வந்து வேணும் புக் பண்றதுக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து ஒவ்வொரு தர்ஷன் பத்தி நீங்க கமெண்ட் கேட்டுட்டே இருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ ஸ்பெசிஃபிக்கா நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். முடிச்ச வரைக்கும் ஒவ்வொரு தர்ஷன் பத்தியும் நான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பேன். பட் அதோட டீட்டெயிலா வேணும் அப்படின்னா நம்ம தனித்தனியா தான் வீடியோ வந்து கொடுக்க முடியும். ஸோ நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் வேணும், இந்த இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்ற ஏதாவது விஷயங்கள் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது ரிலேட்டடான வீடியோஸ் நான் உங்களுக்கு சீக்கிரமாக போஸ்ட் பண்ணுறேன். இன்னொரு பயனுள்ள பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் அவர் சேனல்.